இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற அந்த கோவிலானது போயர் நாயக்கர் சமுதாயத்தினருக்கு பெருமை சேர்க்கின்ற கோவிலாகும். இந்த கோவிலானது மூலனூர் சின்னத்தாராவன் கோட்டில் கன்னிவாடி என்ற ஊரில் அமைந்துள்ள ஆதிநாராயண பெருமாள் கோவிலாகும். கொங்கு நாட்டில் உள்ள செப்பு பட்டயங்களில் கன்னிவாடி பட்டயம் இந்த கோவில் குறுக்களிடம் உள்ளது. இது கிபி 1490 திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த 58 குலப்பெரியவர்கள் திருமலை நாயக்கர் முன்பு இந்த கோவில் குருக்களுக்கு குண்டூர் மங்கலகரி மடத்தைச் சேர்ந்தவர்கள் முன்பும் எழுதி கொடுத்த செப்பு பட்டயமாகும். இதற்கு சாட்சியாக காந்திபுரத்தைச் சேர்ந்த செட்டியார் ஒருவர் ஒப்பமிட்டுள்ளார். இந்த செப்பேட்டை பற்றி வரலாற்று ஆசிரியர் புலவர் சே ராசு அவர்கள் கொங்கு நாட்டு செப்பேடுகள் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் திரு ராமகோபால தண்டாழ்வார் அவர்களும் இதை பற்றி தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் திரு ராமகோபால தண்டாழ்வார் இந்த கோவிலுக்கு வருகை தந்து கோவில் குருக்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்துள்ளார். இந்த கோவில் காலை 6 முதல் 7 மணி வரை மட்டுமே திறந்து இருக்கும். கோவில் ரோட்டின் வடபுறம் கன்னிவாடி பஸ் ஸ்டாப் அருகிலேயே அமைந்துள்ளது. வணக்கம் நண்பர்களே, தேவகானம்டெக்கிலிருந்து நல்ல முத்து பேசுறேன். இன்று நாம் காண இருப்பது கன்னிவாடியில் உள்ள ஆதிநாராயண பெருமாள் கோவிலைத்தான் காண இருக்கின்றோம். இந்த கோவிலானது போயர் நாயக்கர் சமுதாயத்தினருக்கு ஒரு செப்பு பட்டயம் உள்ள ஒரு கோவிலாகும். இந்த கோவிலை நாம் காண வந்தபொழுது இந்த கோவிலானது காலை 7 மணி வரை தான் திறந்திருக்கும் என்பது தெரிகின்றது. அதனால் பூட்டியுள்ளது. இருப்பினும் நாம் இந்த இடத்துல வீடியோ பதிவு செய்கின்றோம். கோவில் சிறிதாக இருந்தாலும் மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெறுது என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்கின்ற கோவில். இந்த இடத்திலே 60 குலத்திற்காரர்கள் கையொப்பமிட்ட ஒரு செப்பு பட்டயம் மதுரை திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்டது. திருமலை நாயக்கர் இந்த செப்பு பட்டயத்திலே ஒப்பம் கையொப்பமிட்டுள்ளார். அந்த விவரம் அனைத்தும் கல்வெட்டிலே கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடமானது ஒரு வீரனின் சிலை வில்லம்போடு நிற்கின்ற ஒரு வீரனின் சிலையும் மற்றொரு சிலையிலே அந்த தெய்வத்தினுடைய சிலையும் பொறிக்கப்பட்டுள்ளது. பெருமாளினுடைய இந்த இடத்திலே யாரும் இல்லாத காரணத்தினால் செய்யவில்லை. இது அந்த அதாவது இந்த கோவிலில் உள்ள குருக்களுக்கு போய நாயக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்த 60 குலத்தினர் கையொப்பம் விட்டு கொடுத்த அதாவது செப்பு பட்டயத்தினுடைய விவரம் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது. இது மதுரை திருமலை நாயக்கர் காலத்திலே அதாவது 1490 தமிழ் வருஷம் தை மாதம் 11 தேதி சாலிபாங்கன வருஷம் விபவ வருஷம் அதாவது தமிழ் வருஷத்துக்கு விபவா என்ற வருஷத்திலே பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஆங்கிலத்திற்கு 1490 கிபி 1490 கொடுக்கப்பட்ட இந்த செப்பு பட்டயத்தினுடைய விவரங்கள் தான் இதிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலே 60 குலத்தினர் அதாவது போயர் நாயக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்த 60 குலத்தினர் இதிலே முக்கிய பிரமுகர்கள் கையொப்பம் இட்டு கொடுத்துள்ளனர். இதை முன்னின்று நடத்தியவர்கள் குண்டூர் மங்களகரி மடத்தைச் சேர்ந்த மண் ஒட்டா நாயக்கர், வண்டி ஒட்டா நாயக்கர், சுண்ணாம்பு ஒட்டா நாயக்கருடைய முக்கிய பிரமுகர்கள் இதிலே கலந்து கொண்டு இந்த ஆதிநாராயண பெருமாள் கோவில் குருக்களுக்கு எழுதி கொடுத்த செப்பு பட்டயத்தினுடைய விவரம் தான். இன்று நாம் வந்தபொழுது இந்த கோவிலானது பூட்டி இருப்பதால் இதை வீடியோவாக பதிவு செய்கின்றோம். வேறொரு நல்ல சந்தர்ப்பத்திலே நாம் இங்கு வருகின்ற பொழுது இந்த கோவிலினுடைய திறந்திருக்கின்ற நேரத்திலே குருக்கள் இடத்திலே உரையாடுவோம். இது ஒரு முக்கியமான ஒரு சிலை இந்த இடத்திலே உள்ளது. அதாவது ஒரு இடத்து இந்த முன்பிலாக வடபுறத்தில் உள்ள சிலையிலே வலது பக்கம் உள்ள சிலையிலே பெருமாளினுடைய திருவுருவமும் அதே பகுதியிலே தென்புற பாகத்திலே உள்ளதிலே ஒரு வீரன் வில்லம்போடு நிற்கின்ற ஒரு சிலையும் இருக்கின்றது. இதை பற்றிய விவரமானது நாம் அடுத்த வேறொரு சந்தர்ப்பத்திலே இங்கு வரும்போது குருக்கள் இடத்திலே கேட்டு நாம் தெரிந்து கொள்வோம். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவகானம் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.